யாருமே நடக்கும்னு எதிர்பார்க்காத ஒரு ஃபைட்டு தான் இது த பேடஸ்ட் மேன் ஆன் த பிளானட் வெட்சஸ் ஜேக் பால் ஜேக்பால் ஒரு கான்ட்ரவர்சியான பாக்ஸர் யூடியூபரா இருந்து அதுக்கப்புறமா பாக்ஸரா மாறினாரு இப்போ பாக்ஸிங் ரசிகர்களோட மனசுல இருக்கிற கேள்வி ஒண்ணுதான் இந்த வயசான சிங்கம் மைக் டைசன் கூட அந்த இளம் நரி ஜேக்பால் ஃபைட் பண்ணும்போது என்ன நடக்கும் ஒரு காலத்துல யங்கஸ்ட் ஹெல்வை சாம்பியனா இருந்த மைக் டைசன் பாக்ஸிங்ல எல்லாத்தையுமே பார்த்துட்டாரு ஐம்பது வெற்றிகள் வெறும் ஆறு தோல்வின்னு மைக் டைசன் கிட்ட ஆபனன்ஸ மிரள வைக்கிற பாக்ஸிங் ரெக்கார்டு இருக்குது மைக் டைசனோட பெரோசியான ஃபைட்டிங் ஸ்டைல் ஆபனன்ஸை பல்லமுறை நில நிலகுலைய வச்சு ஆனா மைக் டைசன் ஜஸ்ட் ஒரு பழைய பெயர் மட்டும் கிடையாது ஐம்பத்தேழு வயசுல மைக் டைசன் ரீசென்ட் இயர்ஸ்ல ஒரு கம் பேக் கொடுத்து இன்னமும் அந்த பழைய அயன் மைக் டைசன் அவருக்குள்ள உயிரோட இருக்கிறத நிரூபிச்சிருக்காரு என்னதான் பல வருஷமா பாக்ஸிங் பண்ணலனாலும் த லயன் இஸ் ஆல்வேஸ் எ லயன் அப்படின்னு சொல்ற மாதிரி இப்போவும் டைசனோட ஸ்பீடும் அவரும் அன்மேட்சா தான் இருந்துட்டு இருக்கு ரீசெண்டா டுவெண்டி டுவெண்டில மைக் டைசன் ராய் ஜோன்ஸ் ஜூனியரா ஒரு எக்ஸிபிஷன் ஃபைட்ல ஃபேஸ் பண்ணி இன்னும் அந்த மைக் டைசன் உயிரோட இருக்கிறத ப்ரூவ் பண்ணிருக்காரு இன்னொரு பக்கத்தில் இருக்கிறது யூடியூபர் டு பாக்ஸரான ஜேக் பால் ஜே பிடிக்குமோ பிடிக்கலையோ ஜேக்பால் கண்டிப்பா ஒரு திறமையான பாக்ஸர் தான் பாக்ஸிங்ல ஏழு வச்சிகள் ஒரே ஒரு தோல்வின்னு ஜேக்பாலும் நல்ல ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்காரு குறிப்பா இவரு பென் ஆஸ்டன் டைரன் உட்லி மாதிரியான எம்எம்ஏ எம்ஏ பீட் பண்ணியிருக்காரு ஆனா எல்லாருக்கும் ஜேக்பால் மேல ஒரு சின்ன டவுட் இருக்குது அது என்னன்னா ஜேக்பால் எப்போவுமே அவரோட ஃபைட் பண்ண போற ஆப்பனன்ஸ் பார்த்து அவரே சூஸ் பண்ணுவாரு அவரால் சூஸ் பண்ணப்படுற அந்த ஆப்பனன்ஸ்ல பலருக்கும் ஸ்ட்ராங்கான பாக்ஸிங் பேக்ரவுண்ட் கிடையாது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்டு ஃபைட்டர்ஸ் அது மட்டும் இல்லாம ஒரு சிலர் எம் எம்எம்ஏ ஃபைட்டர்ஸ் ஸோ ஜேக் பாலால் மிக திறமையான லெஜண்டரி மைக் டைசனுக்கு அகைன்ஸ்டாக பாக்ஸிங் ரிங்கில் ஸ்டாண்ட் அப் பண்ணி அவரை எதிர்த்து தைரியமாக பாக்ஸிங் பண்ண முடியுமா அப்படிங்கிறதும் ஒரு டவுட்டாக தான் இருந்துட்டு இருக்கு ஸோ என்ன ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஒரு நாள் வெயிட் பண்ண போதும் நாளைக்கு அந்த ஃபைட்டில் நம்மளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மனுஷன் ஒரு டைமில் ஃபஸ்ட் ரவுண்டிலேயே மின்னல் வேகத்தில் பஞ்ச் பண்ணி ஆப்பனண்டை நாக் அவுட் பண்ணி போட்டுட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவார் எங் மைக் டைசனோட பஞ்சஸ் ஓவனும் ஜஸ்ட் பஞ்சஸ் கிடையாது எல்லாமே பாம்ஸ் தான் ஜேக்பால் மாதிரியான பாக்ஸர் டைசனால கண்டிப்பாக நாக் அவுட் பண்ண முடியும் டிஸ்டன்ஸை க்ளோஸ் பண்ணி காம்பினேஷன்ஸை ரெலன்லெஸாக அன்லீஸ் பண்ணார் அப்படின்னா ஜேக்பால் கண்டிப்பாக காலி அதே டைமில் ஜேக்பாலையும் அவ்வளோ ஈஸியாக குறைச்சி மதிப்பிட்டிட முடியாது என்னதான் ஜேக்பால் பாக்ஸிங் கரியரை லேட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் நல்ல ஒரு பாக்ஸர் ஆகிட்டார் எக்ஸ்பீரியன்ஸான கோச்சஸால் ட்ரெயின் பண்ணப்படுற ஜேக்பாலுக்கு நல்ல நாக் அவுட் பவரும் ப்ளஸ் லாஸ்ட் ரவுண்ட்ஸோட ஃபைட் பண்ணுறதுக்கான ஸ்டெமினாவும் இருக்குது பாலோட மிக குறைஞ்ச வயசும் கண்டிஷனும் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸும் அவரோட ஹேட்டர்ஸை ரா ராங்னு ப்ரூவ் பண்ணணும் அவர் நினைக்கிறது தான் ஜேக்பாலோட பலமே ரீசெண்டா நடந்த வெயின்ல ஜேக்பால் புளித்தி மாதிரி டைசனை பேஸ் ஆஃப் பண்ணுவாரு அப்ப அப்ப தெரிஞ்சு பண்ணாரா தெரியாம பண்ணாரான்னு தெரியல ஜேக்பால் மைக் டைசனோட காலில் மிதிப்பாரு அதுல கடுப்பான நம்ம மைக் டைசன் ஒரு செகண்ட் கூட யோசிக்காம ஜேக்பாலோட கண்ணத்திலேயே பலார்னு ஒரு அறைய விட்டுருப்பாரு நடக்க போற இந்த ஃபைட்ல இந்த ரெண்டுல ஒன்னு நடக்கும் டைசன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே ஸ்பீடா டிஸ்டன்ஸ் க்ளோஸ் பண்ணி ஜேக்பாலை நாக் அவுட் பண்ணி ஜேக்பாலோட கதையை முடிச்சு விடுவாரு அப்படி இல்லைன்னா ஜேக்பால் ஃபர்ஸ்ட் ஃபியூ ரவுண்ட்ஸ்ல மைக் மைக் டைசனோட நாக் நாக் அவுட்ஸ்ல இருந்து தப்பிச்சிட்டார் அப்படின்னா செமினா இந்த ஃபைட்ல ஒரு முக்கியமான வேலையை பார்க்கும் செமினாவை வச்சு ஜேக் பால் ஏதாச்சும் பண்ணி பழைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒண்ணு மட்டும் நிச்சயம் பாக்குறதுக்கு ஒருத்தான லைஃப்ல ஒன் டைம் மட்டுமே நடக்க போற மாதிரியான ஒரு வேற லெவல் ஃபைட் தான் இது இந்த ஃபைட்ல யார் வின் பண்ணுவா உங்களோட ஃபேவரட் மைக் டைசனா இல்ல ஜேக் பால் அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபைட்டுக்கான ரிவியூவையும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும் நாளைக்கு நம்ம ஃபைட்டு முடிஞ்சதும் ஒரு வீடியோல பார்க்கலாம்